அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் கற்போம் யூடியூப் தளத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் பின்னங்கள் தொடர்பான வினாக்களை இலகுவாக செய்யும் முறை ஒன்றினை பார்க்க போகின்றோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வினாவை அவதானிச்சு கொள்ளுங்க. பழ வியாபாரி ஒருவர் 24 தோடம் பழங்களை வைத்திருந்தார். அதில் நாளில் ஒரு பகுதியை விற்றாரெனில் அவர் விற்ற பழங்களின் எண்ணிக்கை யாது? இப்படிப்பட்ட வினாக்கள் எப்படி இலகுவாக செய்யலாம்னு தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம், நாளில் ஒரு பகுதியை விற்றார், விற்ற பழங்களின் எண்ணிக்கை யாது? அந்த ஒரு பகுதி எத்தனை பழங்கள் என்று கண்டுபிடிக்க போகிறோம். இப்படிப்பட்ட வினாக்களுக்கு தான் நான் சொல்கிற இந்த முறை பொருந்தும். இந்த வினாவை இலகுவாக செய்கிறதுக்கு 3 படிமுறைகள் இருக்குது. அந்த 3 படிமுறைகளை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வினாவை இலகுவாக செய்வோம். முதலாவது படிமுறை பார்க்க போகிறோம். தரப்பட்ட எண்ணையும் பின்னத்தையும் அருகருகே எழுத வேண்டும். இரண்டாவது படிமுறை, தரப்பட்ட எண்ணை பின்னத்தின் கீழ் உள்ள இலக்கத்தால் பிரிக்க வேண்டும். மூன்றாவது படிமுறை, பிரித்து வரும் விடையை பின்னத்தின் மேலுள்ள இலக்கத்துடன் பெருக்க வேண்டும். இந்த 3 படிமுறைகளையும் ஞாபகம் வச்சிருந்தீங்க என்றால் இந்த வினாக்களை இலகுவாக நீங்கள் செய்து கொள்ள முடியும். இப்போ வினாவுக்குள்ள வருவோம். திரும்ப ஒருக்க நான் அந்த வினாவை வாசிக்கேன். பல வியாபாரி ஒருவர் 24 தோடம்பழங்களை வைத்திருந்தார். அதில் 4 ஒரு பகுதியை விற்றாரெனின் அவர் விற்ற பழங்களின் எண்ணிக்கை யாது? இப்போ 4 ஒரு பகுதி எத்தனை தோடம்பழம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொன்ன அந்த படிமுறையை ஞாபகத்திருந்த இலகுவாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது படிமுறை பார்த்தோம். என்ன, தரப்பட்ட எண்ணையும் பின்னத்தையும் அருகருகே எழுத வேண்டும். என்ன எண் தந்திருக்காங்க? 24. என்ன பின்னம் தந்திருக்காங்க? 4 அதை அருகருகில் எழுதிட்டோம். இரண்டாவது படிமுறை, தரப்பட்ட எண்ணை பின்னத்தின் கீழ் உள்ள இலக்கத்தால் பிரிக்க வேண்டும். அதாவது 24 பின்னத்தினுடைய கீழ் இலக்கம் என்ன? 4 அதை பிரிக்க வேண்டும். பிரிச்சிங்கண்டா 6 வரும். இறுதி படிமுறை என்ன, பிரித்து வரும் விடையை பின்னத்தின் மேலுள்ள இலக்கத்துடன் பெருக்க வேண்டும். பிரித்து என்ன விட வந்திருக்கு? 6. பின்னத்தின் மேலுள்ள இலக்கம் என்ன? 1. அப்போ 1 6 பெருக்க வேண்டும். 1 6 6. இந்த 6 என்பது தான் இந்த 1 பகுதியை குறிக்கிறது. அதாவது 4 ஒரு பகுதி 6 பழங்களை குறிக்கும். இறுதியாக ஒரு வினா பார்ப்போம். என்னிடம் 30 பென்சில்கள் உள்ளன. அதில் 6 3 பகுதி எனது நண்பனுக்கு கொடுத்தேன். நான் கொடுத்த பென்சில்கள் எத்தனை? அப்போ இதில் 6 இந்த 3 பகுதி எத்தனை பென்சில்கள் என்றதை கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு படிமுறை ஞாபகம் இருக்கு. முதலாவது படிமுறை, தரப்பட்ட எண்ணையும் பின்னத்தையும் அருகருகே எழுத வேண்டும். என்ன எண் தந்திருக்காங்க? 30. பின்னம் என்ன தந்திருக்காங்க? 6 3 அருகருகள் எழுதிட்டோம். இரண்டாவது படிமுறை என்ன, தரப்பட்ட எண்ணை பின்னத்தின் கீழ் உள்ள இலக்கத்தால் பிரிக்க வேண்டும். என்ன எண் தந்திருக்காங்க? 30. பின்னத்தினுடைய கீழ் இலக்கம் 6. 30 6 பிரிச்சிங்கண்டா 5 வரும். இறுதி படிமுறை என்ன, பிரித்து வரும் விடையை பின்னத்தின் மேலுள்ள இலக்கத்தால் பெருக்க வேண்டும். பிரித்து 5 வந்திருக்கு. பின்னத்தின் மேலுள்ள இலக்கம் என்ன? 3. அப்போ 5 3 பெருக்க வேணும். 5 3 15. அப்போ பார்த்தீங்கன்னா 6 3 பகுதி என்றது 15 பென்சில்களை குறிக்கும். இன்றைய இலகு நுட்ப முறை உங்களுக்கு உதவியாக இருக்கும் என நண்பர்கள். இன்னொரு இலகு நுட்ப முறையில் உங்களை சந்திக்கன். வணக்கம்.